ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. முடி உதிர்வு பிரச்சனை தடுத்து நிறுத்தும் மூன்று பொருட்கள். மூணே மாதத்தில் மூணு மடங்கு உங்கள் முடி வளர்ச்சியை அதிகமாக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டாபிக். இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி முடி வளர்றது கட்டாயம் அதிகமாகும். இன்றைக்கி ரெண்டு வகையான குறிப்பை பார்க்க போகிறோம். ஒன்று தலைமுடிக்கு, ரெண்டாவது எந்தெந்த பொருளை மாற்றி மாற்றி சாப்பிட்டா தலைமுடி நல்லா வளரும் அப்படின்னு தான். இந்த ரெண்டு குறிப்பும் உங்களுக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு, இந்த மாதிரி முழு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அடுத்தது வெந்தயம், வெந்தயம் ஒரே 1 டீஸ்பூன் போதும், அதுவும் நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டையில் உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு 4 பூந்தி கொட்டை போதும். இது ஜஸ்ட் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா போதும். இந்த மூணையுமே நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு. நம்ம பேக்குக்கு தேவையான இந்த மூணு பொருள் இது தான். இந்த மூணு பொருளுமே நம்ம தலைமுடியை ரொம்ப நல்லா வளர வைக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். பச்சை பயிறு நம்ம தலைமுடியில் இருக்கிற அழுக்கை எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக யூஸ் ஆகும். இந்த பூந்தி கொட்டை பார்த்தீங்கன்னா நல்லா நுர வரும். ஸோ மற்ற ஷாம்பு மாதிரி உங்களுக்கு நல்லாவே இதில் நுர வந்துடும். அதனால் நுர வரலங்கிற ஃபீல் உங்களுக்கு தேவையில்லை. இது இந்த சோப் நட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷில் இதோட பேர் சோப் நட்ஸ், தமிழில் இது பேர் பூந்தி கொட்டை. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இந்த ஊர்ன தண்ணியை வடிச்சிடாதீங்க. அடுத்தது பூந்தி கொட்டை. பூந்தி கொட்டை மட்டும் எடுத்து போடுங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே தண்ணி நிறையா இருக்குது, நம்ம பத்துலனா ஊற்றிக்கலாம். அதனால் பூந்தி கொட்டை மட்டும் தனியாக எடுத்து உள்ளே போடுங்க. ஸோ இந்த தண்ணி ஒரு 2 நிமிஷம் வைங்க, அரைச்சிட்டு பத்துலனா ஊற்றிக்கலாம். ஓகேவா? இருங்க, அரைச்சிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா திக்காக தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து சோப்னன்ஸ் ஊற வச்ச தண்ணி. இருங்க, மிக்ஸி இன்னொரு சுற்று விட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது ஊற்றுனோடனே அப்படியே நிறையா வருது. அவ்வளோதான், நல்லா அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நல்லாவே நெகு நெகுன்னு அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர். ஸோ 3 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அளவு முன்ன பின்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவை கூட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 3 கப் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. நேச்சுரலான ஷாம்பு தான். தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இயற்கையான ஷாம்புவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் இல்லை பச்சை தண்ணி எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதில் உங்கள் தலைமுடியை நல்லா அலசிக்கணும். இது வந்து நம்ம ரொம்ப நெகு நெகுன்னு அரைச்சதுனால அவ்வளோலாம் வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக தலையில் ஒட்டாது. பட் ஸ்கேல்பில் போய் ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா அலசிக்கணும். இந்த ஹேர் பேக் கூட வேறு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா, இது வந்து நம்ம தலைமுடிக்கு, அதாவது நம்ம வெளியில் போஷாக் கொடுக்குறோம். நம்ம வெளியில் நம்ம தலைமுடிக்கு எவ்வளோ போஷாக்கு கொடுத்தாலும் அதை விட அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே போஷாக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம பிளட்டில் மெலனினை இன்க்ரீஸ் பண்ணாவே நம்ம தலைமுடி கொட்டுற பிரச்சனை, சீக்கிரமாக வந்து வெள்ளை முடி வர்ற பிரச்சனை, இது எல்லாமே நம்மளால் சரி செஞ்சிட முடியும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து வாரத்தில் 2 டைம் போடுங்க போதும். அது கூட வேறு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா, நிலக்கடலை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கிவி, காஞ்ச நெல்லிக்காய், பாதாம். பாதாமை வந்து இப்படி சாப்பிட முடியாது, நீங்கள் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ், அதாவது இந்த கருப்பு கலர் கிரேப்ஸ், உள்ள விதை இருக்கணும், சீடு இல்லாத கிரேப்ஸ் நீங்கள் சாப்பிட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை, பூசணி விதை, இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மெலனினை வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இங்கே இருக்கிற இந்த பொருளே போதும். இது கூட நீங்கள் வேறு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, முளப்பு கட்டின பச்சை பயிர், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளோட மெலனின் பிளட்லேயே இன்க்ரீஸ் ஆகும். பிளட்டில் இன்க்ரீஸ் ஆனாவே நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா பயங்கர க்ளோவ் ஆயிரும், நம்ம தலைமுடியும்
நல்லா கொட்டாமல் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா தலைமுடி கொஞ்சம் கூட கொட்டாது. இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். முருங்கைக்கீரை ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும், ரொம்ப சீப்பாகவும் நம்மளுக்கு அது ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதனால் வாரத்துக்கு ரெண்டு டைம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பொரியலில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பேக்கையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பேக்கையும் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உங்கள் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், உங்கள் தலைமுடியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹேர் பேக்கையும் இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை கண்டினியூஸாக 3 மாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். தலைமுடியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கலைனாலும் மற்றவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க, ஏ தலைமுடிக்கு என்னப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.